ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கில் ஹிமாலயனுக்கான ஹெட்லைட் கிரில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ குயிக் அன்பாக்ஸ் பண்ணிடுறோம், வாங்க. ஓகே, நான் இது வந்து எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரெடிச் அப்படிங்கிற ஒரு பேஜில் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்குது, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹெட்லைட் கிரில் மாடலுக்காக ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே தான் வந்து அந்த மாடல் இருந்தது. ஸோ அதனால் நான் அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் கார்டோட ஒரு கிளாம்ப், அதுக்கப்புறம் வந்து ஆயில் கார்டோட கிளாம்ப், அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கார்ட், அண்ட் தென் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் சிலிண்டர் கார்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட் கிரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைட் ஸ்டாண்டோட ஷூ இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஏமாந்தது, நான் கேட்ட ஒரு ஹெட்லைட் கிரில் வேறு, ஆனால் இவங்க அமுச்சிருக்கிறது ஒன்று பாருங்கள். நான் கேட்ட கிரில்லே வேறு, நீங்கள் வீடியோவில் பார்க்கும் போது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர், அதுக்கப்புறம் உங்களோட டூல்ஸ் வச்சே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற டூ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க, வித் வாசர் இருக்கும். அந்த தென் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்னொரு சைடு இருக்கிற டூ ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்திரமா எடுத்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் ஒரு பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. தென் ஒரு கிளாத் எடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் கிளாம்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் எல்லாமே நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒன்ஸ் நாங்கள் ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டோட்டலாக பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட் வந்து எந்த போல்ஸையும் வந்து டைட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் வந்து அந்த ஹெட்லைட் கிரில்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்கும். நீங்கள் வந்து முன்னாடி பைக் முன்னாடி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, அந்த டைரெக்ஷன் வந்து நேராக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ப்ராப்பர் பொசிஷனில் இருந்த அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து லேஸாக வந்து டைட் பண்ணி வைங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரூ ட்ரைவில் வந்து ஃபுல் டைட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம மெக்கானிக்கல் ஷாப் எதுவும் போகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்து இந்த ஒர்க் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்ஸ் இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ரப்பர் வாசர் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆர்டாக இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த போல்ட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாம்போட ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பைக் வந்து நீங்கள் கொண்டு போய் டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாக்ட் மாடல் கிரில்க்கு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது, ஆனால் அவங்க வேறு ஒன்று சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஓல்டு கிரில்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிரில்லை நான் வந்து வர வச்சேன். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக் வந்து இது லுக் வைஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நார்மலாக இருக்கிறதுக்கும் இந்த ஹெட்லைட் கிரில்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜெட் லுக்கு இருக்கும் நல்லா பார்க்கவே. இது காம்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 something வந்து வந்திருந்தது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே இதிலே இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மற்ற அக்சசரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.